எக்ஸ்ப்ளோர் ஜங்க் வித் ஆர்த்தி. நம்ம போன எபிசோடில் வந்து இந்த மாதிரி மிஸ் பார்க்கும் இந்த ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ணியிருந்ததாக பார்த்தோம்ல. ஆனால் வந்து சேர்மன் ஜங்க் வந்து என்ன சொல்லியிருப்பார், யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இந்த லேடி என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, இவங்க ரெண்டு குழந்தைங்க அம்மா இந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வச்சு போன எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் இந்த மிஸ் ஸ்பார்க் வந்துட்டு நம்ம லாயர்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சாக போகிறாங்களா சாக மாட்டாங்களான்னு தெரியாததுனால இந்த பணம் தான் என் பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ லாயர்ஸும் சரி இது நடந்தாலும் நடக்கலினாலே உங்கள் பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குமே, பணம் கிடைச்சா ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகே நம்ம இது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது இந்த டிடெக்டிவ் ஜின்னும் வந்துடுவாங்க, சேர்மன் ஜங் மிஸ் மின் எல்லாருமே லாயரும் இருப்பாங்க. ஸோ மிஸ் பார்க் வீட்டில் வந்துட்டு இவங்க வந்து உட்காந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி சரி நீங்கள் காசு வந்து நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்றோம், நீங்கள் அனுப்பிச்சி விட்டோம் பாருங்கள் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடு மிஸ் பார்க் ரெப்ரசென்ட் பண்ண லாயர்ஸும் சரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வாய் வச்சுருக்காமன்னு இல்லாமல் இங்கே உங்கள் பசங்களை காணுமி, அதே மாதிரி பசங்களோட அப்பாவோட ஃபோட்டோவை காணுமி, அப்படி என்ன ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மிஸ் பார்க் வந்துட்டு பசங்களுக்கு வந்து ரெண்டு வேறு வேறு அப்பா, அதனால் வந்து அவங்க ஃபோட்டோஸ் இல்லை, அவங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அடுத்து நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்வார், ஸோ அப்பா இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டிருப்பார். ஸோ அந்த டைமில் அந்த பையனும் இந்த ஸ்பார்க்கோட பெரிய பையன் வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி, எங்கள் அம்மா இந்த தப்பு பண்ணலை முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஹேரோஹெட்டுங்கிற குரூப்பில் வந்துட்டு இந்த இவங்க தான் வந்து ஹேரோஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அந்த ஹேரோஹெட் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி கிரிமினல்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெளியில் லீக் பண்ணிவிட்டு பப்ளிக் லீக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி லீக் ஆகுதுன்னு போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கும். இந்த குரூப்பையும் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம லைவ் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த ப்ராஃபஸி ரிசீவ் பண்ணோட லேடியோட இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே அந்த டைமில் லீக் ஆகிருக்காதுல்ல, பட் இதில் வந்துட்டு இவங்களோட பேர் இவங்க பசங்களோட பேர் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா அப்போ யாரா அதை லீக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் லீக் பண்ணுறது நம்ம டிடெக்டிவோட பார்ட்னர் இவர் இருக்காருல, இவர் தான் வந்து எல்லாத்தையும் அந்த குரூப்பில் லீக் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆனதும் நம்மளோட லாயரும் டிடெக்டிவும் சேர்ந்துட்டு அடுத்த அந்த பசங்களை சேஃப் பண்ணுறதுக்காக அந்த பசங்களை வந்து ஃப்ளைன் டிக்கெட் புக் பண்ணி கேனடாக்கு அமுச்சு விடுறதுக்காக அவங்களை வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தா நம்மளோட டிடெக்டிவ் வீட்டில் இருக்கும்போது ஒரு மகளுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எங்கம்மா இருக்க என் வீட்டுக்கு வரலன்னு கேட்கும்போது அவள் வந்து நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாள். பட் ஆனால் பார்த்தா அவள் வந்து நம்ம சேர்மன் ஜங் கூட அவர் வீட்டில் இருப்பான். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா சேர்மன் ஜங்க்கும் இந்த பொண்ணும் இந்த பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை கொண்டவங்களை வந்து நீ மன்னிச்சிட்டியா இப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இல்லை நீ இப்போ நீ எடுத்திருக்க டிசிஷன் தான் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி என்னடா டிசிஷன் எடுத்திருப்பான்னு யோசிக்க தோணும். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லும், இந்த மாதிரி எங்கள் அம்மா ஏன் செத்து போனாங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு மாடு டிடெக்டிவோட ஒய்ஃபை வந்து ஒரு கொலைகாரை வந்து கொன்றுவான்னு சொல்லிட்டு அந்த கொலை எப்படி நடந்துச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக்கை வந்து இந்த பொண்ணு சேர்மன் ஜங்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஒரு இடத்துக்கு போவோம், பார்த்தா அந்த பொண்ணோட அம்மாவை பொண்ணை கிரிமினல் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அந்த கிரிமினலை கடத்திட்டு வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களால் சாகடிச்சு எரிச்சிடுவாங்க. இல்லை அடுத்த நாள் நியூஸில் வந்து வரும். ஸோ அடுத்த நாள் நியூஸில் வரும். இங்கே இந்த சைடு என்ன ஆகும்னா இவங்க தான் அந்த கேனடாக்கு அமுச்சு விட்ருவாங்கல்ல. ஸோ அந்த பசங்களோட ஏர்போர்ட் சீன்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும்போது அவங்களோட வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் அந்த ப்ராஃபஸி ரிசீவ் பண்ண அந்த நாள் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் வந்து இன்றைக்கி அந்த மான்ஸ்டர்ஸ் வருமா வராதான்னுங்கிற குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்களும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டிலலாம் கேமராலாம் வச்சு அதை சுற்றி நிறைய பேர் அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்க வால்லாம் இடித்து அந்த இடத்துல நிறைய சேர்லாம் போட்டு விஐபி மெம்பர்ஸ்க்காக சீட் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி சாக போகிறாங்கிற பார்க்கறதுக்குனே காசு கொடுத்து அந்த இடத்துல விஐபி மெம்பர்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இப்படி இவங்க வந்து பார்க்க உட்காந்துருக்கும் போது நிறைய மக்களும் இந்த இதை வேடிக்கை பார்க்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் உண்மையிலே நடக்க போதான் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது
அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் படிச்சுருப்பாங்க. இவங்க இவங்க வந்து கடவுளால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அதனால தான் இப்படி ஒரு ப்ராஃபஸி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கடவுள் உங்களை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவுண்ட் டவுன்லாம் கொடுப்பாங்க. அந்த இது டைம் நெருங்க நெருங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அந்த ஒன்னு முடிக்கும் போது சத்தம் கேட்கும், எபிசோடை முடிச்சிடும். ஸோ இந்த எபிசோடு வந்து நம்மளை நிறைய க்வெஸ்சன்ஸோடு விட்டுருக்கு. சேர்மன் ஜாங் வந்து நல்லவனா கெட்டவனா, இல்லை இந்த லேடி என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் இப்படி ஒரு ப்ராஃபஸி இவங்க ரிசீவ் பண்ணாங்க, அடுத்து உண்மையாலுமே இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வருமா, இவங்களும் சாகுவாங்களா சாக மாட்டாங்களா. ஸோ ஆல்ரெடி இவங்க ஒரு இந்த சேர்மன் ஜாங்கும் அவங்க டாக்டர் டிடெக்டிவோட மகளும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த எபிசோடில் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நம்ம க்ரீன் டொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அர்பன் டொமேட்டோ இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னார், பட் ஷார்ட் ஃபிலிமோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியல எப்போ வரப்போகுதுன்னு. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் எங்கள் டீமோட ஒரு சின்ன எஃபோர்ட் தான் அது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.